வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். கொரோனா பரவலை தடுப்பதில் எண்ணற்ற தடைகளை எதிர்கொண்டு நாட்டை பாதுகாக்கும் பணியில் தொடர்ந்து முன்னேறி வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டின் ஜனநாயகத்தின் அடிப்படையை வலுவாக்குவதற்கு உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பின் முதுகெலும்பாக மத்திய ரிசர்வ் காவல் படையினர் உள்ளனர். உள்துறை அமைச்சர் அமித் ஷா. சென்னை, கோவை, மதுரை மாநகராட்சிகளில் வரும் ஞாயிறு முதல் 4 நாட்களுக்கும் திருப்பூர், சேலத்தில் 3 நாட்களுக்கும் முழு ஊரடங்கு அமல். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாட்டில் 24 மணி நேரத்தில் சுமார் 1684 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு. மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் ராவ் அகர்வால் பேட்டி. சென்னைக்கு அமைச்சரவை அதிகாரிகள் கொண்ட குழுவை அனுப்புகிறது மத்திய அரசு. தமிழகத்தில் ஒரே நாளில் 72 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சென்னையில் மட்டும் புதிதாக 52 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1755 அதிகரிப்பு. விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் பரவலை இந்தியா எதிர்கொண்டு வருவது குறித்து உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பே காரணம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள ஊராட்சித் தலைவர்களுடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் போது கிராம பஞ்சாயத்துகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு மக்கள் நலப் பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துரைத்தார். அப்போது பேசிய அவர், இந்த ஊரடங்கால் தன்னம்பிக்கையை நாம் கற்றுக்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கொரோனா பரவலை தடுப்பது எண்ணற்ற தடைகள் இருந்த போதிலும் அவற்றை அனைத்தும் எதிர்கொண்டு நாம் நாட்டை பாதுகாக்கும் பணியில் தொடர்ந்து முன்னேறி வருவதாக அவர் கூறினார். குறைந்த வளங்கள் உள்ள அதே வேளையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ள போதிலும் இந்த சவால்களை நாட்டு மக்கள் திறம்பட எதிர்கொண்டு வருவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார். கிராமப்புறங்களில் உள்ள மக்களும் சமூக இடைவெளியை பின்பற்றி வருவதை குறிப்பிட்ட அவர், இதுவரை நாம் கண்டிராத சவாலாக கோவிட் 19 தொற்று உள்ள போதிலும் நாம் அதை திறம்பட எதிர்கொண்டுள்ளதாகவும் புதிய படிப்பினைகளை கற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். அடிப்படை தேவைகளுக்காக கிராமங்கள் சுய தன்னிறைவு பெற வேண்டியது தற்போது அவசியமாகிறது என்று பிரதமர் கூறினார். ஜனநாயகத்தின் மையமாக கிராம பஞ்சாயத்துக்கள் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாட்டை மேலும் வளர்ச்சிப் பாதையில் முன்னெடுத்துச் செல்வதற்கு கிராமப்புறங்களின் முன்னேற்றம் அவசியமாவதாக அவர் கூறியுள்ளார். மக்கள் இந்த காலகட்டத்தில் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். कोरोना संकट ने अपना सबसे बड़ा संदेश, अपना सबसे बड़ा सबक हमें दिया है, हमें सिखाया है और एक प्रकार से उस रास्ते पर चलने के लिए हमारा दिशा निर्देश किया है। और वो रास्ता क्या है, वो दिशा क्या है, इस कोरोना संकट से हमने अनुभव में पाया है कि अब हमें आत्मनिर्भर बनना ही पड़ेगा। बिना आत्मनिर्भर बने ऐसे संकटों को झेल पाना भी मुश्किल हो जाएगा। தூத்துக்குடியில் உள்ள 403 பஞ்சாயத்து தலைவர்கள் பிரதமரின் உரையாடலை தொலைக்காட்சி மற்றும் இணையதளம் வாயிலாக கேட்டனர். சிறப்பாக பணியாற்றி கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக பாராட்டு தெரிவித்தார்.
இந்நிகழ்ச்சியின் போது ஒருங்கிணைந்த மின்னணு கிராம ஸ்வராஜ் இணைய சேவையையும் அது தொடர்பான செயலியையும் அவர் தொடங்கி வைத்தார். பஞ்சாயத்ராஜ் அமைச்சகத்தின் புதிய முயற்சியாக இந்த இணைய சேவை உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊராட்சிகளில் ட்ரோன்கள் மூலம் ஆய்வுகளை நடத்தவும் கிராமப்புற மக்களுக்கான ஒருங்கிணைந்த சொத்து மதிப்பீட்டு தீர்வுக்கான ஸ்வப்னிவா திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நாட்டின் ஜனநாயகத்தின் அடிப்படையை வலுவாக்குவதற்கு உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு ட்விட்டரில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியையும் நிர்வாகத்தையும் கட்டமைப்பதில் உள்ளாட்சி அமைப்புகளின் பங்கு அளப்பரியது என்றும் அவர் கூறியுள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தில் 73வது திருத்தம் கொண்டுவரப்பட்ட பிறகு கிராமப்புறங்களில் நிர்வாகம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு உரிய நிதியை வழங்கி அவற்றின் செயல்பாடுகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் தற்போது எழுந்துள்ளதாகவும் மாநில அரசுகள் இதற்கு உரிய முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் அனைத்து தேவைகளிலும் பஞ்சாயத்து அமைப்புகள் முக்கிய பங்களிப்பை வழங்குவதாக கூறியுள்ளார். இந்த நாளை முன்னிட்டு அனைத்து பஞ்சாயத்து அமைப்புகளுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பின் முதுகெலும்பாக மத்திய ரிசர்வ் காவல் படையினர் உள்ளனர் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை பயிற்சி மையத்தில் அதிகாரிகள் பயிற்சி முடித்து பணிக்கு செல்லும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தனது கருத்துக்களை எழுத்து மூலம் தெரிவித்த அமைச்சர் நாட்டின் பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்களிப்பு அளப்பரியது என அவர் தெரிவித்தார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் ரிசர்வ் காவல் படையினருக்கு வலு சேர்க்கும் விதத்தில் பணியாற்றுவார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி சிறப்பான முறையில் அதிகாரிகள் பணியாற்றுவதற்கு இத்தகைய பயிற்சிகள் உதவும் என்று கூறினார். கோவிட்-19 பரவலுக்கு எதிராக போராடுவதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் சிறப்பான பங்களிப்பை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளில் இராணுவத்தினரின் செயல்பாடுகள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் இராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் கொரோனா பரவலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து இராணுவத்தின் மருத்துவ சேவை பிரிவு பணியாற்றி வருகிறது. இந்நிலையில் இதன் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அவர்களை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கு உரிய நேரத்தில் இலவச எரிவாயு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊரடங்கு உத்தரவு காரணமாக இத்திட்ட பயனாளிகளுக்கு 3 மாத இலவச எரிவாயு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் எண்ணெய் நிறுவனங்களின் மாவட்ட அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலமாக உரையாடிய அமைச்சர் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள அதே வேளையில் இலவச எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக மேற்கொள்ளப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை பங்களிப்பாளர்களுடன் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஊரடங்கு காலத்தில் அஞ்சல் துறையினின் தங்கு தடையற்ற செயல்பாடுகள் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் தோத்ரே இன்று ஆய்வு மேற்கொண்டார். காணொலி காட்சி வாயிலாக அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய அவர் சமூக இடைவெளியை பின்பற்றி அஞ்சல் சேவை தொடர்ந்து நடைபெற்று வருவது குறித்து திருப்தி தெரிவித்தார். அரசு துறைகள் அஞ்சல் துறையின் சேவைகளை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர் கூறினார். கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்ட பகுதிகளை தவிர்த்து மற்ற அனைத்து பகுதிகளிலும் அஞ்சலக அலுவலகங்கள் செயல்பட்டு வருவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் சோஃபியா மாவட்டத்தில் தீவிரவாதிகளால் கடத்திச் செல்லப்பட்ட காவலரை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். நேற்றிரவு பணியில் இருந்து வீடு திரும்பிய காவலர் ஒருவரை வழியில் மறித்த தீவிரவாதிகள் அவரை கடத்திச் சென்றதாகவும் அப்போது பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளிடம் சண்டையிட்டு அவரை மீட்டதாகவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது.
கடத்தலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் தப்பிச் சென்றதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவிட் வைரஸுக்கு சிகிச்சை வழங்குவதற்கும் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஆயுஷ் அமைச்சகம் ஆதரவு அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா வைரஸ் சிகிச்சையில் ஈடுபட்டுள்ள மருத்துவமனைகள் இந்த ஆராய்ச்சியில் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் வரும் சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் ஆகிய பிரிவுகளில் கோவிட் வைரஸால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கும் சிகிச்சை வழங்குவது குறித்தும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள உரிய விண்ணப்பங்களை அமைச்சகத்திற்கு அனுப்பி நிதியுதவி பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சம் 6 மாத காலத்திற்கு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1684 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால், கடந்த 24 மணி நேரத்தில் 419 பேர் குணமடைந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோரின் விகிதம் 20.57% அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். கடந்த 28 நாட்களாக 15 மாவட்டங்களிலும் 14 நாட்களில் 80 மாவட்டங்களிலும் புதிதாக யாருக்கும் கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்று லாவ் அகர்வால் கூறினார். உஸ்கே அந்தர்கத் ஸ்டேட் லெவல் பர் ஸ்டேட் சர்வேலன்ஸ் ஆஃபீசர்ஸ் உஸ்கே பாத் உஸ்கே நிச்சே டிஸ்ட்ரிக்ட் சர்வேலன்ஸ் ஆஃபீசர்ஸ் ஆல்ரெடி ஹமாரா எஸ்டாப்லிஷ் நெட்வொர்க் ஹை. உன் நெட்வொர்க் மே ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம்ஸ் ஹோத்தி ஹை, वो ट्रेन्ड एम्प्लॉयज होते हैं, वो ट्रेन्ड हेल्थ प्रोफेशनल्स होते हैं, जिनको पता होता है कि अगर कोई भी इन्फेक्शियस डिजीज आए तो उसको मैनेजमेंट के क्या प्रोटोकॉल हैं. फिर जब भी कहीं पर हमारे पास कोई पॉजिटिव केस आता है तो हमारी रैपिड रेस्पॉन्स टीम उस पर्टिकुलर एरिया में जाती है, कॉन्टैक्ट ट्रेसिंग के लिए रिक्वायर्ड प्रॉपर एक्सरसाइज शुरू करती है, उसके बेसिस पर वो कंटेनमेंट जोन को डिफाइन करते हैं. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எனக்கு கொரோனாவால எத்தனை ஆபத்து இருக்கு? கொரோனாவை பற்றி பயப்பட வேண்டாம். நேரடியாக ஆரோக்கிய சேதுவிற்கு செல்லுங்கள். உங்களை சுற்றி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரும் இருந்தால் நீங்கள் உடனடியாக ஒரு எச்சரிக்கையை பெறுவீர்கள். இல்லையென்றால் உங்களுக்கு பதற்றம் வேண்டாம். இந்த பயன்பாடு கொரோனாவின் துல்லியமான கண்காணிப்பை செய்கின்றது. ஒவ்வொரு மாநிலத்தின் ஹெல்ப் டெஸ்க் எண்களும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் சமூக இடைவெளியை பராமரியுங்கள். மேலும் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். சிறியதோ பெரியதோ ஒவ்வொரு தொலைபேசியிலும் இருக்க வேண்டும். ஆரோக்கிய சேது ஆப். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் கோவிட் 19ஆல் மேலும் 375 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 4814 பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்துள்ளதாகவும் அத்துறை கூறியுள்ளது. நாட்டில் கோவிட் 19ஆல் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23452 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 375 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 5 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த எண்ணிக்கை 723 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 6430 பேர் பாதிக்கப்பட்டு 840 பேர் குணமடைந்துள்ளனர். 283 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தில் ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்த 3 பேருக்கு நோய் தொற்று உறுதியானது. குஜராத்தில் 2624 பேர் பாதிக்கப்பட்டு 258 பேர் குணமடைந்தனர். 112 பேர் உயிரிழந்தனர். தில்லியில் 2376 பேர் பாதிக்கப்பட்டு 208 பேர் குணமடைந்தனர். 50 பேர் உயிரிழந்தனர். இதற்கிடையே தில்லியில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 56 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாளை ரமலான் நோன்பு தொடங்கும் நிலையில் ஊரடங்கு காரணமாக தில்லி ஓக்லா காய்கறி சந்தையில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுகிறது. கேரளாவில் 447 பேர் பாதிக்கப்பட்டு 324 பேர் குணமடைந்துள்ளனர். 3 பேர் உயிரிழந்தனர். கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 4 மாத குழந்தைக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மேலும் 36 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2000 உயர்ந்தது. இதனிடையே நாடு முழுவதும் கோவிட் பரிசோதனைக்காக 325 ஆய்வகங்கள் செயல்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது.
இந்நிலையில் நாட்டில் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரைகள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் மாதத்திற்கு 35 கோடி முதல் 45 கோடி மாத்திரைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக இந்திய மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தின் குஜராத் பிரிவு தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 72 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் இன்று புதிதாக 52 பேருக்கு கொரோனா பாதிப்பு உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 1755 பேருக்கு தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாநிலம் முழுவதும் 114 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் இதுவரை 866 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 864 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் 452 பேருக்கு கொரோனா பாதிப்பு உள்ளது. கோவையில் 141 பேருக்கும் மதுரையில் 56 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருப்பூரில் 110 பேருக்கும் சேலத்தில் 30 பேருக்கும் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, மதுரை ஆகிய 3 மாநகராட்சிகளில் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் 4 நாட்களுக்கும் சேலம், திருப்பூரில் 3 நாட்களுக்கும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பரவல் குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதிகளில் வைரஸ் பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பெருநகரங்களில் நோய் தொற்று பரவ வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் மருத்துவமனைகள் இயங்கவும் அத்தியாவசிய தலைமைச் செயலக பணியாளர்களுக்கும் குடிநீர் வடிகால், ஆவின், மின்துறை, வருவாய், காவல் ஆகிய துறைகளின் பணிகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அலுவலகங்கள் 33% பணியாளர்களுடன் மட்டும் இயங்க அனுமதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஏடிஎம்கள், அம்மா உணவகங்கள், தொலைபேசி மூலம் ஆர்டர் பெறப்படும் உணவகங்கள் ஆகியவை தவிர மற்ற அனைத்திற்கும் ஊரடங்கு பொருந்தும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு கடுமையாக பின்பற்றப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கைக்காக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 44 தற்காலிக சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் வழங்கினார். கிராமப்புறங்களில் சந்தேகிக்கப்படும் நபர்கள், வாகன ஓட்டுநர்கள், தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நபர்கள் ஆகியோரை கண்காணிக்கவும் கிருமி நாசினி தெளிக்கவும் சுகாதார பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து நோய் தடுப்பு நடவடிக்கைக்காக இயக்கப்படும் பரிசோதனை வாகனத்தை அமைச்சர் கே.பி. அன்பழகன் பார்வையிட்டார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை மாநில வணிக வரித்துறை அமைச்சர் கே.சி. வீரமணி வழங்கினார். அப்போது பேசிய அவர், கோவிட்-19 தூய்மைப் பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களின் நலன் காக்கப்படும் என்று கூறினார். தூய்மைப் பணியாளர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் சுகாதார பணிகள் மற்றும் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் 69 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக அமைச்சர் கே.சி. வீரமணி தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மையுள்ள 16 வகை மூலிகைகள் அடங்கிய கபசூரணப் பொடியை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் வழங்கினார். அரவக்குறிச்சி, பள்ளிவாசல் திடல் மற்றும் பள்ளப்பட்டி, ஷாநகர் பகுதிகளில் அவர் பொதுமக்களுக்கு கபசூரணப் பொடியை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் தொற்றை தடுக்கும் வகையில் விழித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு என்ற வாசகங்களுக்கு ஏற்ப பொதுமக்கள் சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநில அரசிடமிருந்து கரூர் மாவட்ட சுகாதாரத்துறையின் சித்த மருத்துவ பிரிவுக்கு முன்கூட்டியே 300 கிலோ கபசூரணப் பொடி பெறப்பட்டு வழங்கப்படுவதாக தெரிவித்தார். கபசுர குடிநீர் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுவதால் அனைவரும் இதனை அருந்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார்.
நாமக்கல் மாவட்டத்தில் கோவிட் 19 தொற்று பரவாமல் தடுக்கும் வகையில் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோவிட் 19 தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் மெகராஜ் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சரக்கு ஆழ்குழாய் உள்ளிட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஆதிதிராவிடர் நலத்துறை ஆணையர் முனியநாதன், வெளிமாநிலங்களுக்கு சென்று வந்த லாரி ஓட்டுநர்கள் தாங்களாகவே நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறை கூடுதல் இயக்குநர் அபய்குமார் சிங், அத்தியாவசிய சரக்கு போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் நோய் தொற்று ஏற்படாத வகையில் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் ரமலான் பிறை இன்று மாலை தெரிந்ததையடுத்து நாளை முதல் நோன்பு தொடங்குவதாக தமிழக அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது அயூப் அறிவித்துள்ளார். புனித ரமலான் நோன்பு தொடங்குவதையொட்டி நாகை மாவட்டத்தில் ஊரடங்கு காலம் என்பதால் வீடுகளிலிருந்தே நோன்பை கடைபிடிக்கப் போவதாகவும் வெளியே செல்லாமல் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க உள்ளதாக நாகூர் தர்கா நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். வீடுகளில் இருந்தபடியே தொழுகைகளில் ஈடுபடப் போவதாகவும் மாலையில் நோன்பு திறக்க இருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். பள்ளிவாசலில் நடைபெற வேண்டிய தொழுகைகள் மற்றும் இஃப்தார் நிகழ்ச்சிகளை இந்த வருடம் பள்ளிவாசல்களில் அந்த சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படாது. தடை உத்தரவின்படி மக்கள் நாங்கள் யாரும் வெளியில் வராமல் வீட்டில் உள்ளே இருந்து எல்லா பொருள்களும் வாங்கி கொண்டு வீட்டிலிருந்து சமைத்து சாப்பிட்டு வருகிறோம். ஊரடங்கு காரணமாக 737 ஆண்டு பழமை வாய்ந்த காளிங்கராயன் வாய்க்கால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு பழைய நிலையை அடைந்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள காளிங்கராயன் பாளையத்தில் மன்னர் காளிங்கராயனால் வெட்டப்பட்ட இந்த வாய்க்கால் 90.5 கிலோமீட்டர் தூரம் கடந்து கொடுமுடி அருகே காவிரி ஆற்றில் கலக்கிறது. இதன் மூலம் சுமார் 16,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. தொழில் வளர்ச்சியின் காரணமாக ஈரோடு, பவானி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் செயல்பட்டு வரும் சாய, சலவை மற்றும் தோல் தொழிற்சாலைகளின் கழிவு நீரானது காளிங்கராயன் நீர்நிலையில் கலந்து மாசடைந்தது. இந்நிலையில் ஊரடங்கு காரணமாக தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் கழிவுநீர் கலக்காமல் கால்வாயில் தண்ணீர் தூய்மையுடன் காணப்படுவதாகவும் குடிநீராக பயன்படுத்தும் அளவுக்கு உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதே இடத்துல தான் 40 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. 40 வருஷத்தில் வந்து 5 வருஷத்துக்கு மேலே எப்படி தண்ணி போச்சோ அதே மாதிரி இப்போ தண்ணி போயிட்டு இருக்குதுங்க. இந்த ஊர் அடங்கு ஸ்ட்ரைக் வர்றதுனால இப்போ தண்ணி வந்து கிளீனாக போகுதுங்க. இப்போ தண்ணி போகிறதுனால இந்த தண்ணி தான் நாங்கள் இப்போ வந்து ஒரு வாரமாக வீட்டுக்கு குடிக்கிறதுக்கு சாப்பாடு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை புழங்கிட்டுருக்குறேங்க. நடப்பு நிதியாண்டில் மத்திய வரி வருவாயிலிருந்து தமிழகத்திற்கு 32,849 கோடி ரூபாய் ஒதுக்க 15வது நிதிக்குழு பரிந்துரைத்துள்ளதற்கு தமிழக முதலமைச்சரின் முயற்சியே காரணம் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மாநிலத்திற்கு மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு பதிலளித்துள்ள அவர், தில்லியில் பிரதமரிடம் வழங்கிய மனுவிலும் 15வது நிதிக்குழுவின் தலைவர் என் கே சிங் தலைமையில் சென்னைக்கு வந்த நிதிக்குழுவின் கூட்டத்திலும் முதலமைச்சர் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி குறித்து விரிவான கோரிக்கையை வைத்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி தமிழகத்திற்கு 15வது நிதிக்குழுவில் 32,849 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் முதல் தவணையாக நடப்பு நிதியாண்டில் 1,928 கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் மீதமுள்ள தொகை 13 தவணைகளாக தரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 14வது நிதிக்குழுவை ஒப்பிடும்போது தற்போது பெறப்பட்டுள்ள தொகை 4% அதிகம் என்றும் அவர் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் எலவடை கிராமத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கோவிட் 19 பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து 10 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தருமபுரி சேலம் நெடுஞ்சாலையில் தொப்பூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்.
மாவட்டத்திற்குள் நுழையும் வாகனங்கள் அனைத்தும் சோதனைக்கு பிறகு கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது. வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து தருமபுரி மாவட்டத்திற்கு திரும்பியவர்கள் பரிசோதனை மேற்கொள்வதற்காக செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் சிறப்பு சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் கோவிட் 19 நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த ஒருவர் பிளாஸ்மா தானம் தருவதற்கு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த இவர் விருதுநகர் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனையில் 19 நாட்கள் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார். தற்போது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், கோவிட் 19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் இரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவை வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செலுத்துவதன் மூலம் நோயிலிருந்து விடுபடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இரத்த தானம் செய்ய தாம் தயாராக இருப்பதாக கூறினார். சொல்லப்படுது அதுக்காக வந்து தமிழக அரசும் மத்திய அரசும் அதுக்காக பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அனுமதி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இது வரும் பொழுது அப்படி மக்கள் பலனடைகிறதுக்காக என்னுடைய இரத்தத்தை வந்து சிகிச்சைக்காக வந்து ரத்தம் தானம் அளிக்கிறதுக்காக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரமலான் நோன்பை இஸ்லாமியர்கள் இன்று அதிகாலை வீடுகளில் இருந்தபடியே தொடங்கினார்கள். ஊரடங்கு காரணமாக மசூதிகளுக்கு செல்லாமல் சிறப்பு தொழுகை உள்ளிட்ட அனைத்து வணக்க வழிபாடுகளையும் சமூக இடைவெளியை பின்பற்றி வீடுகளில் இருந்தபடியே கடைபிடிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். 30 நாட்கள் கடைபிடிக்கப்படும் இந்த நோன்பு நாட்களில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்தபடி அனைத்து பணிகளையும் மேற்கொள்வதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதேபோல் விருதுநகர் மாவட்டத்திலும் மத்திய மாநில அரசுகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ரமலான் கூட்டு வழிபாட்டை தவிர்ப்பதற்காக மாவட்ட ஜமாத் உலமா சபை தலைவர் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் கோவிட் 19 பாதிப்பிலிருந்து சுகம் பெறுவதற்காக உலக மக்கள் அனைவரும் எல்லோரும் நலம் பெறுவதற்காக நாங்கள் எப்பொழுதும் செய்கின்ற பிரார்த்தனையை இவரிடமும் செய்கின்றோம், ஆனால் அவரவருடைய வீட்டிலிருந்து செய்கின்றோம். இறைவன் விரைவில் இதற்கு ஒரு நல்லதொரு முடிவையும் விடுவையும் தந்து மீண்டும் மீண்டும் இந்த நோய்கள் அகன்று அகன்று மக்களுடைய நல்வாழ்வு பெறுவதற்கு வல்ல இறைவனிடத்திலே நாங்கள் எல்லோரும் வேண்டுகின்றோம். உலகம் முழுவதும் கோவிட் 19 பாதிப்பிலிருந்து விடுபடவும் இந்திய பொருளாதாரம் மீண்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கவும் இறைவனை பிரார்த்திப்பதாக அவர் கூறியுள்ளார். உலகில் பெரும்பாலான நாடுகளை தற்போது தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் கோவிட் 19 பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருவது அந்நாடுகளில் சிறிது நம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிறது. அண்மை காலமாக சர்வதேச நாடுகள் அனைத்தையும் அச்சத்திற்கு உள்ளாக்கியுள்ள கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதுவரை 27,50,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 7,57,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். எனினும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,92,000 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக அமெரிக்காவில் 8,86,700 பேர் பாதிக்கப்பட்டு 85,900 பேர் குணமடைந்துள்ளனர். எனினும் உலகிலேயே அதிக அளவாக 50,000 மேற்பட்டோர் உயிரிழந்துவிட்டனர். ஒரு மாதத்திற்கு முன்பு பெரும் பாதிப்பை சந்தித்து வந்த ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான இத்தாலியில் இதுவரை 1,90,000 பேர் பாதிக்கப்பட்டு 57,500 பேர் குணமடைந்துள்ளனர். 25,500 பேர் உயிரிழந்துவிட்டனர். நோய் பரவத் தொடங்கிய சீனாவில் மேலும் 6 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இதுவரை 82,804 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாடு அறிவித்துள்ளது. 77,000 மேற்பட்டோர் குணமடைந்தனர். 4,632 பேர் உயிரிழந்தனர். பங்களாதேஷில் 4,100 பேர் பாதிக்கப்பட்டு 108 பேர் குணமடைந்தனர். 127 பேர் உயிரிழந்தனர். இலங்கையில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 107 பேர் குணமடைந்தனர். மொத்தம் 373 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மியான்மரில் 5 பேர் உயிரிழந்து 9 பேர் குணமடைந்துள்ளனர். 139 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே மலேசியாவில் 95 பேர் உயிரிழந்த நிலையில் ஊரடங்கை மே 12 வரை நீட்டித்து அந்நாட்டு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.